கால் பயிற்சி நிலை ஒன்று. இரண்டு பாதங்களையும் சுமார் 1.5 அடி இடைவெளியில் அகற்றி வைத்துக் கொண்டு கைகளை பின்புறமாக ஊன்றி வைத்துக் கொள்ளவும். பின் இரண்டு கால்களையும் உட்புறமாக பெருவிரல்கள் தரையை தொடுமளவில் உட்புறமாக குவிக்கவும். பிறகு பக்கவாட்டில் பாதங்கள் முழுவதும் தரையை தொடுமளவு விரிக்கவும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை இரண்டு. முன்போலவே உட்கார்ந்த நிலையில் இரண்டு பாதங்களையும் சுமார் 1 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். பின்னர் ஒரே சமயத்தில் இரண்டு பாதங்களையும் வலதுபுறமாகவும் பின் இடதுபுறமாகவும் பாதங்கள் முழுவதும் பக்கவாட்டில் தரையில் படியுமாறு வலப்புறமும் இடப்புறமும் மாற்றி மாற்றி பாதங்களை அசைக்கவும். இதுபோல 5 முறை செய்யவும். நிலை மூன்று. முன் பயிற்சிகளில் செய்தது போலவே பாதங்களை 1 அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். இரண்டு பாதங்களையும் ஒரே சமயத்தில் வளச்சுழலாக 5 முறை சுற்றவும். நிலை நான்கு. இப்போது இரண்டு பாதங்களையும் இடச்சுழலாக 5 முறை சுற்றவும். மீண்டும் வளச்சுழலாக 5 முறை சுற்றவும். சுழற்றும் போது பெருவிரலும் சுண்டு விரலும் தரையில் படுமாறு சுழற்றவும். நிலை ஐந்து. இப்போது வலது காலை இடது தொடை மீது வைத்துக் கொள்ளவும். பின் இரு கை பெருவிரல்களை உபயோகித்து மற்ற 4 விரல்களும் புறங்கால்கள் மீது படிந்து அழுத்துவதற்கு உதவியாக அமைத்துக் கொண்டு பாதத்தின் பெருவிரல், அடுத்த 2 விரல்கள், கடைசி 2 விரல்கள் ஆகியவற்றை மெதுவாக அழுத்தவும். பின்னர் பாதத்தினுடைய பெருவிரலின் கீழ்ப்பகுதியில் இருந்து சுண்டு விரல் வரை பாதத்திற்கு குறுக்கே அழுத்தி குதிகால் வரை மேலிருந்து கீழாக எந்த இடத்தையும் விட்டுவிடாமல் அழுத்தி விடவும். உள்ளங்கால் பகுதியில் மெதுவாக அழுத்தவும். இவ்வாறு அழுத்தும் போது கை பெருவிரல்களை கொண்டு அழுத்த வேண்டும். பின் வலது கால் பாதத்தின் பக்கவாட்டு பகுதியை அழுத்தும் போது வலது கை பெருவிரல் பாதத்தின் பெருவிரலின் மீதும் மற்ற 4 விரல்கள் பாதத்தின் கீழும் வைத்து இடது கையை அதே போல வலது கைக்கு கீழே வைத்து பாதத்தின் 2 ஓரங்களில் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் மீண்டும் மேலிருந்து கீழாகவும் அழுத்த வேண்டும். பின்பு கணுக்கால் மூட்டை சுற்றிலும் 2 பக்கமும் கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் மீண்டும் கீழிருந்து மேலாகவும் 3 முறை அழுத்த வேண்டும். பின்னர் வலது உள்ளங்கை மேலேயும் இடது உள்ளங்கை கீழேயும் உள்ளவாறு வைத்துக் கொண்டு உள்ளங்கையால் கணுக்கால் மூட்டுகளை வலச்சுற்றாக 3 முறை, இடச்சுற்றாக 3 முறை, மீண்டும் வலச்சுற்றாக 3 முறை சுழற்றி தேய்த்து விடவும். பின்னர் வலது புறங்கையை இடதுகால் தொடையில் வைத்து வலது கணுக்காலுக்கு சற்று மேலே பிடித்துக் கொண்டு மேலிருந்து கீழாக 5 முறை, கீழிருந்து மேலாக 5 முறை, மீண்டும் மேலிருந்து கீழாக 5 முறை சுற்றவும். பின்னர் குதிகால் தொடங்கி முழங்கால் வரை உள்ள கெண்டைக்கால் பகுதியினை கீழிருந்து மேலாக பின் மேலிருந்து கீழாக என 3 முறை நன்றாக பிடித்து விடவும். வலியோ கூச்சமோ ஏற்பட்டால் அந்த பகுதியை அதிகம் அழுத்த வேண்டாம். நிலை ஏழு. வஜ்ராசனத்தில் தொடைகள் சேர்ந்த நிலையில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். வலது கால் பெருவிரலை இடது கால் பெருவிரல் மீது வைத்துக் கொள்ளவும். குதிகால்களை நன்றாக விரித்து வைத்து உள்ளங்கால்களுக்கு இடையில் புட்டத்தை வசதியாக வைத்துக் கொள்ளவும். முதுகின் மேல்புறத்தில் எவ்வளவு மேலே முடியுமோ அந்த உயரத்தில் 2 கைகளின் 8 விரல்களையும் வைத்து அழுத்தியபடி கீழ் நோக்கி முதுகின் கீழ்கடைசி வரை தேய்த்து விடவும். கை பெருவிரல்கள் 2 முதுகின் பக்கவாட்டிலும் மற்ற 8 விரல்களும் முதுகெலும்பை தொட்டவாறும் இருக்க வேண்டும். இவ்வாறு 5 முறை மேலிருந்து கீழாக நன்றாக தேய்த்து விடவும். கால் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். கால்கள் பலமடைகின்றன. வயிற்றின் எல்லா பகுதியிலும்
இரத்த ஓட்டம் சீரடைகிறது. கீழ்பாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, குடைச்சல், நரம்பு வலி இவை குணமடையும், வராமல் தவிர்க்கப்படும். உடலின் முக்கியமான உட்பகுதிகளான இருதயம், சுவாசப்பைகள், குடல், மூளை, சுரப்பிகள் போன்றவற்றுடன் நரம்பு மூலம் பாதங்களுக்கு தொடர்புள்ளது. பாதங்கள் மற்றும் கால் விரல்கள் அழுத்தப்படுவதால் அவற்றின் இயக்கம் நரம்புகள் மூலம் ஊக்கிவிடப்பட்டு நன்கு சுறுசுறுப்புடன் இயங்க வகை செய்யப்படுகிறது. முதுகெலும்பை வருடி விடுவதன் மூலம் அதிலிருந்து புறப்படும் நரம்புகள் ஊக்கிவிடப்பட்டு மூத்திரக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதியின் இயக்கம் நன்கு அமைகிறது. நரம்பு